ஐடியா என்ன டேய் இப்படி செஞ்சானடா எப்படி சாந்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஐயர கரெக்ட் வந்துருமா அவங்க அப்பனே மந்திரம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் ஏண்டா பாவி நீ தான ரோசி லவ் பண்ற ஏதோ ஒரு நல்ல ஐடியா சொல்லடா என் கதையே வேறடா ரோசிக்கு ரெண்டு அக்கா மூணு தங்கச்சி பிரச்சனை விட்டா போதும் அவங்க அப்பன் என் பொண்ண தள்ளிட்டு போனி என்ன போட்டு நச்சரிக்கிறான் அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வந்துருச்சு சாந்தி மட்டும் குடிச்சல இருந்தா பின்பக்கமா போய் அப்படியே கீத்த போத்துக்கிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் ஐயோ முருகா எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது ஒருத்தர் அனுப்பி வைக்க கூடாதா அம்மா அத பாருங்க சிவா தம்பி ஏய் அங்க பாருங்கடா யாரோ கார்ல வர்றாங்க ஐடியா வரும்னு பார்த்தா பாட்டி வராங்க முருகரை கூட்டணும் அவ்வியார் அனுப்பிச்சு வச்சிட்டார இருக்கும் சும்மா இருங்கடா அவங்க சாந்தியோட பாட்டி அப்படியா ஏன்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஆமா இங்க என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க சாந்தி கல்யாணம் ஆகுது இல்ல அதான் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் உங்களை எல்லாம் பாக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிச்சிட்டு போங்க சும்மா இருடா ஏதேதோ ஐடியா பண்ணி பொண்ணுங்களை அசத்தி காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னா மட்டும் ஏன்டா உங்களுக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா பொண்ணு தூக்க மாத்திரைய சாப்பிட்டுறா பையன் தேவதாசாட்டம் தாடியை வளர்த்துக்கிட்டு அலையறான் இத பாருங்க எப்படியாவது சாந்தியோட சிவாவை சேர்த்து வைக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இதுல டீடைலா எழுதி வச்சிருக்கேன் சாந்தியோட பொண்ணு அழைப்புல நீ வீடியோ கேமராமேன் நீ கார் டிரைவர் நீ பேங்க் குரூப்ல வர்ற அப்ப நானுங்க சொதப்பனா இவன் தான் சொதப்பான் ஐயோ பா அங்க சமய சந்தர்ப்பம் பார்த்து நடந்துக்க காலேஜ்ல தான் ஒழுங்கா படிக்கல இதையாவது கரெக்டா படிச்சுக்கங்கடா இந்தா சிவா ஆல் தி பெஸ்ட் குமோகா கிள்ளிக்கு ராஜானாலோ பாட்டி சொல்ல தட்டாதே கோஷ்டி காலத்துக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல அறிடா என்ன திடீர்னு நம்ம மேல பாச உணர்ச்சி இது பாச உணர்ச்சி இல்ல பரிதாப உணர்ச்சி நாளைக்கு சாந்திக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆகி சாந்தி போயிடுவா நம்மள விட்டா வேற யாரும் இல்ல அதான் பாசம் பொங்குது நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா அதான் பரிதாபமா இருக்கு கிழவிய நம்ப முடியாது எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் தான் சக்சஸ் ஆகும் இந்த சிடுமூஞ்சிய கூட யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கே கிழவி என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் நினைப்பான் ஹலோ வாங்க டாக்டர் விஜய் ஹலோ ஜெய் ஓகே சீ யூ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் வாங்க ஐஜி வந்திருக்க இப்போ வாங்க சார் சிவாவை இன்னும் காணமே என்ன கேமரால மிருகம் தெரியுது இவர ஒருவேளை ஜூல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ ஏன் ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல கள்ள வீடியோ மாதிரி இருக்கு தம்பி வீடியோ நில்லு ஓ முடியே சரியில்லை எங்க அப்பா தான் கேட்கணும் எந்த வீடியோ கடையில இருந்து வரீங்க லைட்ஸ் ஆன் சார் ஆஹா உங்க முகவெட்டு உடற்கட்டு நடைமுட்டு உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரியே இருக்கு சார் ஆனா மூஞ்சி தான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு சரி சரி உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க அடிக்கடி எண்ணி கவர் பண்ணீங்க ஓகே சார் வாட்டனங்க குடாங்க ஓகே சிவா எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சா எவ்ரிதிங் ஓகே எண்ணெய் எண்ணெய் அது எழுப்புங்க எழுங்க ஓகே மாப்பிள நல்லா சொட்டவாள குட்டி மாதிரி ஒண்ணு இல்ல இப்ப இது வந்துட்டியா யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துறான் பியூட்டிஃபுல் சார் எங்களையும் ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க
அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியது தானே? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, பொண்ணுங்கள தான் எடுப்போம். இல்லமா? சி, மாப்பிள்ள வீட்டுக்கார பொண்ணுங்களுக்கு சீந்து. உங்க பொண்ணு கூட ஏதோ மேரேஜ் என்ன கேள்விப்பட்டேன். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ, மாப்பிள்ள சிங்கப்பூர் தானே? ஆமா. இந்தம்மா. இங்க வா. அந்த பைய காட்டு. ஜிப்ப திறந்து போட்டு போறிய, கூட்டத்துல இருந்தா வீண்டா கூட தெரியாது. பெண்ணுக்கு நேரமாச்சு, எல்லாரும் புறப்படுங்க. என் பேத்தியை நான் கூட்டிட்டு வரேன். ஆயுசா இருக்கணும். என்னப்பா டிரைவர், உன்னை நம்பித்தான் என் பேத்தி அனுப்புற. ஜாகிரதையா கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். ஆல் தி பெஸ்ட் பாட்டி. எல்லாரும் பாக்குறாங்க, போயிட்டு வா. பை. இது என் மான பிரச்சனை, அவங்களுக்கு நானே பதில் சொன்னா தான் சரியா இருக்கும். வாழத்தான போயிருக்காங்க, எப்படி வாழ்ந்துறாங்க நான் பாத்துறேன். போங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. சாந்தி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாரு. நான் உனக்கு தொடச்சு விடுறேன், நீ எனக்கு தொடச்சு விடு. நமக்குள்ள சண்டை எதுக்கு? ஓகே. சாந்தி சிவாவும் போன கார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் கூடி சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க சார். வெரி குட், கிடைச்ச இடத்த சிவாவை தீத்துருங்க. சாந்தி பத்திரமா வீட்டுக்கு வரணும்.
சிவா, எனக்கு இனிமே இது அபசகுணமா படுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. எல்லாத்தையும் நல்லதான சாந்தி, நமக்கு வந்து ஆபத்து இதோட முடிஞ்சிருச்சு. இங்க நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. இங்க இருக்கிற இயற்கையெல்லாம் நம்ம காதல ஏத்துக்கும் பாரு. நான் உன்னை காதலிக்கிறதா சொல்றேன், அதை ஏத்துக்கிட்டு அந்த மலை அப்படியே திருப்பி சொல்லும் பாரு. சாந்தி, ஐ லவ் யூ. ஏன் தம்பி, ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா? இந்த மலை பேரு தமிழ் மலை. இது கிட்ட போய் இங்கிலீஷ்ல சொன்னா திருப்பி சொல்லுமா? தமிழ்ல சொல்லுங்க தம்பி, ரிப்ளை பண்ணும். ஆளு போங்க. சாந்தி, நான் உன்னை காதலிக்கிறேன், காதலிக்கிறேன்,